வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அசோக் லேலண்ட் 12 வீலர் லாரி. நண்பர்களே, 2019 மாடல் வண்டி, 3518 வேரியண்ட்டுங்க. BS4லேயே கடைசியாக வந்த வேரியண்ட் இது. இது வந்து 3518 சூப்பருங்க. இது வந்து லிஃப்ட் ஆக்சில் வேரியண்ட்டில் வருதுங்க. அதாவது 12 வீலர் பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட் வரும், ஒன்று செகண்ட் ஆக்சில் வருங்க, இன்னொன்று லிஃப்ட் ஆக்சில் வரும். உங்களுக்கு லேலண்டை தவிர மற்ற எந்த பிராண்டு போனீங்கன்னா டாடா, பாரத் பென்ஸ், எல்லாமே லிஃப்ட் ஆக்சில் வேரியண்ட் தான் வரும். அதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு செகண்ட் ஆக்சில் வண்டி தான் இருக்கும். அதனால் இந்த வண்டியை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாதுங்க. தமிழ்நாட்டை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே லைலாண்டை பொறுத்தவரை லெஃப்ட் ஆக்சில் வேரியண்ட் தான் இருக்கும். நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், வண்டியை ஓட்டி பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கணும் பொருளே. ஸோ இந்த வண்டிக்கு 1 இயர் வாரண்டி தருங்க. புது வண்டியை தவிர பழைய வண்டிக்கு யாருமே என்ஜின் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் என்ஜின் வாரண்டி, பாடி கேபன் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ வண்டி வந்து புது பாடி கேபனுங்க, திருச்செங்கோடு பாடி கேபன், புது பாடி கேபனு. குறுக்கு சேனல்லாம் 5x2 போட்டிருங்க பாடியில், நெட்டு சேனல் 6x3, பிளாட்ஃபார்ம் 2.5 ஃபுல் சைஸ் பிளாட்ஃபார்ங்க. டயர் 12 டயருமே புது டயர் நண்பர்களே, சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டியுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 143,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்குங்க. FC 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம், ஆன் டேட்ல எடுத்து கொடுத்துருங்க நண்பர்களே. தார்பாய் கயிறு, 2 தார்பாய் கயிறு, 70 கிலோ புது கயிறு வாங்கி கொடுத்துட்றோம். ஜாக்கி, வீல்ஸ் பண்ணர், லிவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு வாங்கி கொடுத்துட்றங்க. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் பாருங்கள். வண்டியுடைய அண்டர் பார்ட்ஸ் வேலைன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், க்ரோன் ஆயில் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சுங்க. ஹெட் ஹப், வீல் கிரீஸ் மாற்றி லைனிங்கு 8 லைனியுமே கம்ப்ளீட்டாக பூசுங்க. ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு, பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணியாச்சு. கியர் பாக்ஸ் இறக்கி கிளச் பிளேட் செக் பண்ணிங்க, புது கிளச் பிளேட் மாற்றியாச்சுங்க. கட்டை அடித்து பின் பூஸ் வேலை பார்த்துருக்கு, கம்ப்ளீட்டாக பின் பூஸில் கம்ப்ளீட்டாக பூஸு. கியர் பாக்ஸை இறக்கி பிரித்து செக்அப் பண்ணி மாட்டிருக்குங்க. க்ரௌன் பினியன் புதுசுங்க. லைட் தேய்மானது, என்னடா கிலோமீட்டர் 140 தான் ஓடி இருக்குது, ஏன் மாற்றிருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் வண்டியை கேரண்டி சொல்லி கொடுக்குறனால சின்ன தேய்மானம் இருந்தால் கூட அதை கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோங்க. க்ரௌன் பினியன் புதுசு. வீல் அலைன்மெண்ட் பார்த்து வண்டி லைனுக்கு போகிற கண்டிஷனில் ரெடியாக நிற்குது. நான் இப்போ தான் வண்டி வாங்குகிறேன், ஃபஸ்ட் டைமுங்க. நான் வாங்குற வண்டி எனக்கு புது வண்டி சேஸ் மாதிரி ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு கண்டிப்பாக கை கொடுக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே கிட்டேருந்து தெளிவாக வாங்குகிற கஸ்டமர் உங்களுக்கு அதை பெனிஃபிட்டாக இருக்கணும் வண்டி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சரி நண்பர்களே. இந்த மாதிரி வண்டிங்க மார்க்கெட் ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணக்குள்ளே 10% விலை கூடுதலாக தான் இருக்கும். அதே மாதிரி வண்டி ப்ரைஸ் ஏன் போடல, ப்ரைஸ் ஏன் போடலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி நாங்கள் தரவாக வேலை செஞ்சு கொடுக்குற வண்டிகளோட விலை மார்க்கெட்டில் இருக்க வண்டி விலையோட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குங்க. அதை தயவு செஞ்சு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன விலக்கினாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் இப்போ ஆன்லைனில் அதை போஸ்ட் பண்ணுறதுனால மற்ற வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வண்டிகளோட விலையும் இதனால் பாதிக்கப்படும். அதனால தான் நாங்கள் வண்டி விலையை தெரிவிக்கிறதில்ல. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். எல்லா டீட்டெயிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வண்டியை வேலை பேசி முடிங்க நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் வாகனம் வாங்குறது புதுசாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு நண்பர்களோ இல்லை மெக்கானிக்கலோ யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து வண்டியை தரவாக செக் பண்ணிகிட்டே கூட பொருளை வாங்குங்க. லோன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸருங்க, ஹெவி லைசன்ஸ் இருக்குது, சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 முதல் 23க்குள்ளே லோன் ஆகுங்க. இதே நீங்கள் வண்டி ஏற்கனவே வச்சுருக்கீங்க, இல்லை வண்டி வச்சுருக்கவங்க யாராவது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 23லேருந்து 26 வரைக்கும் கூட ஃபண்டிங் ஆகுங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் உடனே தொடர்பு இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ கவுன்சிலிங் இருக்கிற நண்பர்களே. ஸோ யாருமே கொடுக்காத ஒரு சேலஞ்ச் என்னென்னா வண்டியை நீங்கள் வந்து ஓட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா 0 காஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து டெலிவரி கொடுக்குற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.